நான் உங்க அனீஸ். ஒருத்தருக்கு 5 வருஷம் கழிச்சு என்ன நோய் வரும்னு முன்கூட்டியே ஒரு பெண் கணிச்சு சொல்றதா ஆச்சரியமான ஒரு தகவல் எனக்கு கிடைச்சிருக்கு. அவங்களை சந்திக்க தான் இன்னைக்கு நான் கோவைக்கு பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இவர் சாமியாடியா. ஹீலரா. கண்ணுலேயும் வந்து நீர் இல்லை, காலத்திலேயும் உனக்கு வந்து வெளிச்சம் இல்லையப்பா. 5 வருடத்திற்கு முன்பே வரப்போகும் நோய் பற்றி சொல்லும் ஒரு பெண். இன்னைக்கு நான் கோவை பொன்னையராஜபுரம் வந்திருக்கேன். இங்கதான் நான் தேடி வந்த அனுசயா தேவி இருக்காங்க. அவங்களோட அட்ரஸ தேடி கண்டுபிடிச்சு அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். நான் அவங்க வீட்டுல நுழைஞ்சப்போ வீட்டுக்கு வெளியே நிறைய பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. உள்ள போய் நான் என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு வந்த விஷயத்த சொன்னேன். அவங்களும் எனக்கு தகவல் தரதா சொல்லிட்டு என்ன கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. நான் வெயிட் பண்ணின அந்த ரூம்ல அனுசயா தேவியும் அவங்க மகன் அருண்குமாரும் இருந்தாங்க. அப்ப அந்த ரூமுக்குள்ள ஒருத்தர் அனுசயா தேவிய சந்திக்க வந்தாரு. இவரோட பேரு சுகுமார் ராஜா. தனக்கு இருக்கிற உடல் பிரச்சனைகளுக்காக இங்க வந்திருக்காரு. அவரை சந்திச்சதும் அனுசயா தேவி கண்ணை மூடி கொஞ்ச நேரம் தியானம் செஞ்சாங்க. தியானம் முடிச்சுட்டு கண் விழிச்சவங்க சுகுமார் ராஜாவோட உடல்ல இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் தானாகவே பட்டியலிட ஆரம்பிச்சாங்க. கேட்டுக்கிட்டு இருந்த எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. இப்போ விதியில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து காரணமே இல்லாத சில மனத்தாக்கம் இருக்குது. விதின்றது வந்து நம்ம ஆயுளோடு தண்டவடத்தோடு சேர்ந்த சில நரம்புகளினுடைய தொகுப்பு. அந்த தொகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரக சஞ்சாரங்கள் வந்து பலமாக இருக்குது. பூதகணங்களுடைய சக்தி வந்து உங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. தியானத்தின் மூலமாகவே எதிரில் இருக்கிறவங்களோட பிரச்சனைகளை எல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு எனக்குள்ள வந்தது. இதுல ஒரு சில உடல் பிரச்சனைகளை தன்னால ஹீலிங் மூலமா குணப்படுத்த முடியும்னு அவருக்கு ஹீலிங் கொடுக்க தயாரானாங்க அனுசயா தேவி. அவரை அங்க இருந்த பெஞ்சில படுக்க சொன்னாங்க. அவரும் அவங்க சொன்ன மாதிரி பெஞ்சில படுத்தாரு. அனுசயா தேவிக்கு பதிலா அவங்களோட மகன் அருண்குமார் அவருக்கு ஹீலிங் கொடுக்க தயாரானாரு. படுத்தவரோட முதுகுக்கு மேல தன்னோட ரெண்டு கைகளாலையும் சில இடங்களை தடவர மாதிரி செய்ய தொடங்கினாரு. அவரோட உடம்புல இருந்து ஏதோ ஒரு எனர்ஜியை வெளியே எடுத்துட்டு இன்னொரு புது எனர்ஜியை உள்ள செலுத்துற மாதிரி எல்லாம் பாவனை செஞ்சாரு. இந்த காட்சியை பார்க்கவே வித்தியாசமா இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து உட்கார்ந்த சுகுமார் ராஜா தான் ரிலாக்ஸ் ஆயிட்டதா ஃபீல் பண்றதா சொன்னாரு. தொடர்ந்து அவரை பார்க்காமலேயே ஸ்கேன் செஞ்ச அனுசயா தேவி இவருக்கு பூதகணங்களோட சக்தியும் நவபாஷான சக்தியும் குறைவா இருக்கிறதா கண்டுபிடிச்சாங்க. இவரோட பிரச்சனைய சரி பண்ண வர அமாவாசைக்கு அடுத்த பிரதமை நாள்ல திருநள்ளாறு போய் பூஜை செஞ்சு வழிபாடு நடத்தணும்னு அவருக்கு பரிகாரங்களை சொன்னாங்க. இதையெல்லாம் நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சித்தர்களுடைய சக்தியிலிருந்து உங்களுக்கு தேடணும். இப்போ இதுக்கான பலன் அப்படின்னு சொல்லி நம்ம தேடும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நவபாஷாணங்களை கொண்ட தெய்வ சக்திகள் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து போகர் மற்ற சித்தர்களை எல்லாம் பார்க்குறோம். ஆனால் உங்களுடைய கர்மாவுக்கு வந்து ஒத்த இது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஏன்னா இது வந்து சனியினுடைய பலம் வந்து உங்களுக்கு வந்து குறைவாகவும் பூர்வ ஜென்ம கர்மத்தினால் வந்த சில கெட்ட சக்தியாகவும் இருக்கிறதுனால திருநள்ளாறில் போய் நீங்கள் அங்கே இருக்கிற சனீஸ்வர பகவானுக்கு பிரதமை நாளில் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய பிரதமை நாளில் நீங்கள் அவருக்கு போய் நீங்கள் ஏதாவது அபிஷேக பூஜைகள் வந்து நீங்கள் பண்ணுறது உங்கள் கர்மாவில் இருக்கக்கூடிய தீவினைகளை வந்து விளக்கிறோம். தன்னை தேடி ஒருத்தர் வந்தால் அவரை ஒரு டாக்டர் மாதிரி நாடி பிடிச்சு பார்க்காம சாமியாடி மாதிரி பொத்தாம் பொதுவாக ஒரு அருள்வாக்கு எதுவும் சொல்லாமல் தியானத்தின் மூலமாகவே வந்திருக்கிறவங்களோட ஆறாவ ஸ்கேன் பண்ணி நோயின் தன்மையையும் அதுக்கான காரணத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கான பரிகாரங்களையும் தீர்வா சொல்றாங்க. இது எல்லாமே பார்க்கறவங்களை வியப்புக்கு ஆழ்த்துற விஷயங்கள்.
இப்படி ஒரு சக்தி அனுசியா தேவிக்கு எப்படி கிடைச்சதுன்னு நான் பிரமிப்போட பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அடுத்த ஒரு ஆச்சரியம் அங்க நடக்க தொடங்குச்சு. இவர் பாபு தன்னோட பிரச்சனைகளுக்காக தீர்வு தேடி இங்க வந்திருக்காரு. இவர் வந்து உட்கார்ந்ததும் திரும்பவும் தியானத்துல ஆழ்ந்தாங்க அனுசியா தேவி. ஆனா அவர்கான விஷயங்களை கண்டுபிடிக்க முடியல. உடனே பாபுவோட கர்மா வேலை செய்யல, அவருக்கு பித்ரு தோஷம் குலதெய்வ தோஷம் இருக்கறதா சொல்லிட்டாங்க அனுசயா தேவி. அப்பதான் பாபு தனக்கு தன்னோட குலதெய்வம் பத்தி இதுவரைக்கும் தெரியாதுன்னு தயக்கத்தோட பதில் சொன்னாரு. உடனே திரும்பவும் கண்களை மூடி தியானிக்க தொடங்கின அனுசயா தேவி திடீர்னு அலறி கத்துனாங்க. அந்த ரூமே எக்கோவால அதிர்ந்தது. பார்த்துக்கிட்டு இருந்தனா பதட்டமான அவங்க என்ன சொல்ல போறாங்களோன்னு பாபு பயத்தோடையும் பதட்டத்தோடையும் அவங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பேச ஆரம்பிச்சாங்க அனுசயா தேவி. கடந்த 7 தலைமுறையா பாபுவோட குடும்பத்தினர் குலதெய்வ வழிபாட்ட தவற விட்டுட்டாங்க. அதனால அவருக்கு கிரகங்களோட பலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம வேற்று கிரக வாசிகளின் கெட்ட சக்திகளை பாபுவின் குடும்பத்தினர் ஏற்கும் நிலை வந்திருக்கு. இதனால அகால மரணங்கள் கூட நடக்கும்னு நடுநடுங்கும் செய்திகளை சொல்ல தொடங்கினாங்க அனுசயா தேவி. இதையெல்லாம் கேட்டு அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்தாரு பாபு. சரிங்க, கண்ணிலையும் வந்து நீர் இல்ல. சரிங்க, காலத்திலையும் உனக்கு வந்து வெளிச்சம் இல்லையப்பா. சரிங்கம்மா, அதுக்கு என்ன பண்றது? என்ன உனக்கு 7 தலைமுறையாவே உங்க குலதெய்வத்தினுடைய சக்தியை வந்து நீங்க தேடாம வச்சிருக்கீங்க. சரிங்கம்மா, உங்க கூட்டத்துக்குள்ள தங்கி இருக்கக்கூடிய அத்தனை கிரக சஞ்சாரங்களுமே வந்து இப்ப பலம் குறைஞ்சு போய் அகால மரணங்கள் எல்லாம் உங்களை சூழ்ந்து நிக்கிறப்பா. ஆமாங்கம்மா, காரணம் நீங்க வந்து வேற்று கிரக சக்திகள் இருந்து வரக்கூடிய அத்தனை கெட்டதையும் வந்து உங்க குடும்பம் வந்து வாங்கிட்டு இருக்கு. பலவிதமான பிரச்சனைகளோட தன்னை தேடி வரவங்களுக்கு வித்தியாசமான முறையில தீர்வுகளை கண்டுபிடிச்சு கொடுக்கறாங்க அனுசயா தேவி. இவங்களுக்கு உதவியா கூடவே இருக்காரு இவங்களோட மகன் அருண்குமார். ஒருத்தரோட உடம்புல இருக்கிற சக்ராஸ் பாதிக்கப்படும் போதுதான் அவங்க நோய்க்கு ஆளாகிறாங்க. அப்படி ஒருத்தரோட உடம்புல எந்தெந்த சக்ராஸ் வீக்கா இருக்குன்னு இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சக்ராஸ்ல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை எடுத்துட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்து சக்ராஸோட இம்பேலன்ஸை சரி செஞ்சாலே பாதி வியாதி குணமாயிடும்னு சொல்றாரு அருண்குமார். இப்போ என்ன பிரச்சனைகளுக்காகலாம் இங்கே வந்து தேடி வர்றாங்க? அம்மாக்கிட்ட பல்வேறு பிரச்சனைக்காக வராங்க. பல ஊர்கள்லேருந்து பல மாதிரியான பிரச்சனைகள் வராங்க. இப்போ அம்மா பார்த்துட்டு எனக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி என்ன எப்படி பண்ணணும், என்னென்ன சக்ராஸில் என்னென்ன மாதிரியான புள்ளிகளில் வரும புள்ளிகளில் நம்ம அந்த சக்தியை செலுத்தணுங்கிறத என்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அவங்களுடைய தேவைகள் தகுந்த மாதிரி அந்தந்த பாகங்கள் எந்தெந்த பாகங்கள் அதிகபட்ச பாதிப்பு இருக்குதோ அந்த இடத்துல தேவையான சக்திகளை செலுத்தி அவங்களுடைய வியாதிகளை குணப்படுத்த முடியும். வேற இப்போ நீங்கள் பண்ணுறது வந்து ஹீலிங் மூலமா? ஆ, ஹீலிங் ப்ராசஸ் தான், சேம் ஹீலிங் தான். கனவுல வந்து அந்த தெய்வம் வந்து எனக்கு அதை காட்சி கொடுத்துச்சு. அந்த தெய்வம் அங்கே அதுக்குள்ளே அழகுநாச்சியார்னு ஒரு சாமி, அதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் எனக்கு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அந்த பூர்வ ஜென்மத்தில் நான் வணங்கின தெய்வம், அந்த தெய்வ சக்தி வந்து உனக்குள்ளே வர்றதுக்காக வேண்டி நீ இன்னைக்கு போய் இந்த நீ போய் பார்த்தது வந்து அந்த காட்சி தான் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த உணர்வுகள் தோணுச்சு. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெகிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெகிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு கோவையில பொன்னையராஜபுரத்துல இருக்கிற அனுசயா தேவியை சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். இவங்க தனக்குள்ள இருக்கிற ஒரு அமானுஷ சக்தியால தன்னை தேடி வரவங்களுக்கு 5 வருஷம் கழிச்சு என்ன நோய் வரும்னு எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சில கோயில்கள்ல நோய் தீர்க்கும் அதிர்வலைகள் இருக்கிறதா இவங்க ஒரு புது தகவலை சொல்றாங்க. அதையெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கத்தான் இன்னைக்கு நான் இவங்கள சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். சின்ன வயசுல இருந்தே அனுசயா தேவி பக்தியோட வழிபாடுகள்ல ஆர்வத்தோட இருந்திருக்காங்க. சில சமயங்கள்ல இவங்க விளையாட்டா சொல்ற வாக்குகள் எல்லாமே அப்படியே நடந்திருக்கு. அதனாலேயே இவங்க அம்மா அப்படி இனிமே வாக்கு எதுவும் சொல்ல வேண்டாம்னு தடுத்திருக்காங்க. ஆனாலும் பல வருஷங்கள் கழிச்சு இவங்களோட உறவினர்கள் தங்களோட பிரச்சனைகளுக்கு இவங்க மூலமா தீர்வு கேட்டு பலன் அடைஞ்சிருக்காங்க.
உங்கள் கடந்த கால வாழ்க்கையை பற்றி சொல்லுங்களேன். இந்த ஆன்மீகம் இதுக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட லைஃப் பற்றி சொல்லுங்க. ரொம்ப சின்ன வயசுலேயே, சும்மா அந்த விளையாடுற பருவத்திலேயே கூட நான் யாரையாவது ஏதாவது பார்த்து ஏதாவது சொல்லிட்டேன்னா அது உடனே நடந்துடும், ஒரு கெட்டதுனாலும் ஒரு நல்லதுனாலும். அப்படி இருக்கும்போது எங்கள் குடும்பத்தில் ரொம்ப என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, அம்மாலாம் ரொம்ப திட்டுவாங்க, எதாவது கண்ணி வாக்கம் காளி வாக்கம் சின்ன பொண்ணுலாம் நீ இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னா திட்டுவாங்க. அது ஒரு சிலருக்கு அந்த பயந்துட்டு நம்ம அதை அப்படி சொல்லாமே விடுவோம். அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக 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 அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்மளை அறியாமல் யாருக்காவது ஏதாவது சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடும். அப்படி ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்கள் சொந்த பந்தங்கள் ரொம்ப முக்கியமானவங்க வந்து ஏதாவது அவங்களுடைய பிரச்சனைக்கு என்கிட்ட தீர்வு கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி நான் இதாக இருந்தால் சொல்லுவேன், அந்த மாதிரி சொல்லிவிட்டு. அப்போ என்னை வந்து இது நான் இதை கற்றுக்கிட்டதும் கிடையாது, ஏதோ ஒரு வழிபாட்டின் மூலம் நான் கொண்டு வந்துட்டோம் கிடையாது. இதில் இருந்து தான் அனுசியா தேவி தனக்குள்ளே இருக்கிற இந்த அமானுஷ சக்தியை வளர்க்க தொடர்ந்து தியானம் செய்ய தொடங்கியிருக்காங்க. அப்போ தான் இவங்களுக்கு பகவத்கீதையில் இதுக்கான சில டிப்ஸ் கிடைச்சிருக்கு. அதில் சொல்லப்பட்டிருக்கும் சில யோக முறைகளும் முத்திரை டெக்னிக்ஸும் தனக்கு இந்த சக்தி கிடைக்க காரணமானவைன்னு அனுசியா தேவி சொன்ன தகவல் உண்மையிலேயே என்ன ஆச்சரியப்பட வச்சுது. ஒரு ஸ்டேஜில் எனக்கே இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அப்படி இருக்கும்போது நானே சில இந்த கிருஷ்ணருடைய கிருஷ்ண உபதேசம் வந்து பண்ணுவார் இல்லையா அர்ஜுனனுக்காக வேண்டி, அந்த மாதிரி இதில் வந்து சில யோக நிலைகளை வந்து சொல்லுவாங்க, அதை பார்த்து பார்த்து நானே தியானம் பண்ணப்படுது. அதில் வந்து ஒவ்வொரு சித்தர்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி முதிரைகள் பிடிச்சிருப்பாங்க. ஒரு ஒவ்வொருத்தருடைய ஆசனங்கள் வேறையாக இருக்கும், ஒவ்வொருத்தருடைய முதிரைகள் வேறையா, அதையெல்லாம் நான் ரொம்ப சிந்திப்பேன், யோசிக்க ஆரம்பிப்பேன். அப்படி யோசிக்க ஆரம்பிக்கும்போது தான் ஒவ்வொரு தியான முறைகள்லையுமே நம்மளுக்கு வித்தியாசமான எனர்ஜி வருது அப்படிங்கிறது அந்த முதிரைகளில் இருந்தும். அப்போ வந்து தெய்வ சிலைகளில் இருக்கக்கூடிய சில அந்த கை அமைப்புகளை நீங்கள் பாருங்கள், முதிரைகள் ஆயுதங்கள் அது எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு மாதிரியான எனர்ஜியை வந்து கொடுக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதையே நான் ரொம்ப சிந்தித்து அந்த மாதிரியான எனர்ஜிகளை வந்து வாங்குறதுக்காக வேண்டியே நான் தியானம் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் எனக்கு என்னாகுனா, ஒரு மனுஷங்களை பார்த்தாலே இவங்களுக்குள்ளார என்ன ஓடுது, ரத்தம்னா எப்படி இருக்குது, உங்கள் தோலுக்கு வெளியே என்ன கலர் இருக்குது, அதெல்லாம் கூட என்னால் பார்க்க முடியும். நீங்கள் இப்படி நடந்து போனீங்கனாலே உங்கள் அதிர்வுகள் வந்து ரொம்ப ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அடுத்த ரூமில் நீங்கள் நடந்தீங்கன்னா கூட எனக்கு அது ரொம்ப மெலிசா அப்படியே கேட்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி எனக்கு வந்து ஒவ்வொன்றா ஒன்றா உன்னை உணரக்கூடிய தன்மைகின்றது எனக்குள்ளே இருந்தே வர ஆரம்பிச்சு. இதுக்கு நான் ரொம்ப பெருசாக வழிபாடுகள் அப்படின்லாம் வந்து செஞ்சதில்லை. அனுசியா தேவி முதல்ல வரவங்களோட ஆறாவது ஸ்டடி செஞ்சு அதில் தெரிகிற கலரை வச்சு வரவங்களோட பிரச்சனைகளை கண்டுபிடிக்க தொடங்கியிருக்காங்க. அப்போ தான் இவங்களுக்கு ஒரு அமானுஷ அனுபவம் ஏற்பட தொடங்கியிருக்கு. இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு காளி கோயிலுக்கு அனுசியா தேவி தொடர்ந்து போய் வழிபாடுகள் செய்துட்டு வந்திருக்காங்க. ஒரு நாள் வழக்கம் போல கோயிலுக்கு விளக்கு போட அனுசியா தேவி வீட்டில் இருந்து போயிருக்காங்க. அப்போ அங்கே ஒரு பாட்டி இருந்திருக்காங்க. அந்த பாட்டி அங்கே இருக்கிற இன்னொரு சன்னதிக்கும் விளக்கு ஏற்ற சொல்லியிருக்காங்க. ஆனால் அனுசியா தேவி அதை கண்டுக்காமல் போயிருக்காங்க. வழக்கமாக விளக்கேற்றுற இடத்துல போய் விளக்கை ஏற்றுட்டு கோயிலை சுற்றி இருக்காங்க அனுசியா தேவி. அப்போ திடீர்னு அனுசியா தேவிக்கு தன்கிட்ட பேசின அந்த பாட்டி யாருன்னு ஒரு டவுட் வந்திருக்கு. திரும்பவும் போய் அந்த பாட்டியை தேடியிருக்காங்க. ஆனால் அந்த பாட்டி அங்கே எங்கேயுமே இல்லை. வந்தது யாரு அப்படிங்கிற கேள்வியோட வீட்டுக்கு போயிருக்காங்க அனுசியா தேவி. அன்னைக்கு நைட் கனவுல ஒரு ஆச்சரியம் அவங்களுக்கு காத்திருக்கு. அழகு நாச்சியார் அப்படிங்கிற பெண் தெய்வம் தான் கோயிலில் பாட்டியாக வந்து பேசியிருக்கு. அனுசியா தேவி போன பிறவியில் இஷ்ட தெய்வமாக வழிபட்டவங்க தான் இந்த அழகு நாச்சியார்னு தெரிய வந்திருக்கு. இதில் இருந்து தான் தனக்கு பல சக்திகள் கிடைச்சதா நம்புகிறாங்க அனுசியா தேவி. திரும்பி போய் வேக வேகமாக போய் நான் அந்த இதுக்குள்ளே பார்க்குறேன், யாரையுமே காணோம், அந்த கோயிலில் அவங்களையும் காணோம், அந்த விளக்கையும் காணோம், ஒன்றையுமே காணோம். அப்புறம் சரி அவங்க போயிட்டாங்க போலருக்கு நம்ம இல்லைன்றது பயந்துட்டு நம்ம உள்ள கோயிலில் சாமி கும்பிட போயிருப்பாங்களா கொண்டு போய் நான் அந்த கூட்டத்தில் எல்லாம் தேடி 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 பார்க்குறேன், அவங்களையுமே காணோம். சரி நான் நினச்சிட்டேன் சரி வெளியே போயிருப்பாங்க அப்படின்னு. இப்போ அன்னைக்கு நைட்டு நான் வந்து படுத்து தூங்கும்போது எனக்கு அந்த கனவுல வந்து அந்த தெய்வம் வந்து எனக்கு அதை காட்சி கொடுத்துச்சு. உன்னுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய விதியிலிருந்து நீ இன்னைக்கு நீ தேடி போன அந்த கோயில் அந்த தெய்வம் அங்கே அதுக்குள்ள அழகுநாச்சியார்னு ஒரு சாமி, அதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் எனக்கு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அந்த பூர்வ ஜென்மத்தில் நான் வணங்கின தெய்வம், அந்த தெய்வ சக்தி வந்து உனக்குள்ளே வர்றதுக்காக வேண்டி நீ இன்னைக்கு போய் இந்த நீ போய் பார்த்தது வந்து அந்த காட்சி தான் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த உணர்வுகள் தோணுச்சு. அதுக்கப்புறம் இருந்து தான் நான் மற்றவங்களை இன்னும் வேகமாக பார்க்க ஆரம்பித்தேன்.
எல்லாருக்கும் என்ன தேவை இருக்குது அவங்களுக்கு. அந்த இப்போ ஒரு பாகம் பாதிச்சிருக்குன்னா அதில் எந்த கருவாக உருவாகும் போதே இருக்கக்கூடிய சில வினோதமான சக்திகள் எல்லாம் நம்ம உடம்புல இருக்கும். அந்த மாதிரி சக்திகள் எல்லாம் கூட என்னால் வந்து விளக்குறதுக்கான தெய்வ சக்திகளை கொடுக்க முடியுது. அமானுஷ சக்தி மூலமாக தன்னை தேடி வரவங்களை சுற்றி இருக்கிற காந்த மண்டலத்தை ஆராய்ஞ்சு அதன் மூலமாக அவங்களுக்கு 5 வருஷத்துக்கு அப்புறமா வரப்போகும் நோய்களை தன்னால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க அனுசையா தேவி. அவங்களுக்கு நடக்க போகிறதையும் அதுக்கான பரிகாரங்களையும் இந்த சக்தி மூலமாக தான் எல்லாருக்கும் கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அனுசையா தேவி. இப்போ ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு ப்ரெடிக்ஷனும் சொல்ல முடியும், அவங்களோட உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சொல்ல முடியும். அதாவது முன்கூட்டியே கூட சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு ஒரு நாள் குழந்தையிலேயே கருவிலேயே நம்மளுடைய விதின்னு சொல்லக்கூடிய சொல்லப்படக்கூடிய கர்மா வந்து எல்லாமே உருவாயிருது. அதன்படி தான் நம்ம வந்து ஆட்டுவிக்கப்படுறோம். அந்த நம்மளுடைய அந்த ஒரு நாளினுடைய சக்தியிலிருந்து இறப்பு வரைக்கும் அந்த மாதிரி சக்தியில் இருந்தே இந்த குழந்தையினுடைய எல்லா சக்திகளையும் நம்மளால் பார்க்க முடியும். சிலருக்கு நான் வர்றதுக்கு வரப்போகிறதுக்கு முன்னாடியே கூட நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வரப்போகுதுன்னு கூட நான் சொல்லியிருக்கேன். சொல்லி அந்த மாதிரி நடந்ததும் நிறையா இருக்குது. அந்த மாதிரி இப்போ ஒருத்தவங்களை பார்த்தோன்னு சொல்லுவீங்களா? பார்த்துட்டு ஏதாவது ப்ரே பண்ணிட்டு அந்த மாதிரி சொல்றதா? சிலருக்கு வந்து என்னன்னா காந்த மண்டலம் ரொம்ப குறைவா இருக்கும், சிலருக்கு நிறைய அழுக்கு ரத்தத்துல இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய எண்ணங்களை அந்த எண்ணங்களுக்கு வேகம் ரொம்ப அதிகம், மனோவேகம் சொல்றோம் இல்லையா, அந்த எண்ணங்களை வந்து உள்ள செலுத்த முடியாது. அப்படி இருக்கும்போது நாங்க சில நேரம் தியானம் பண்ணுவோம். இப்போ பொதுவா ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்களை உட்கார வச்சு அவங்க ப்ரே பண்ணிட்டு அவங்கள பத்தி சொல்லிடுவீங்க? நான் ரொம்ப ஆழ்நிலைக்கு போகக்கூடிய சக்தி, இப்போ உங்களை பார்த்தா உங்களுக்கு நீங்க நார்மலா இருக்கீங்க, சின்ன வயசு, எதிர்ப்பு சக்தி இருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன வியாதின்னு நாங்கள் வந்து டக்குன்னு சொல்ல முடியுமா? நீங்க சொன்னா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க இல்லையா? அப்போ அந்த எண்ண அலைகளினுடைய சக்தியில எந்த ஆழத்துல பலகீனம் இருக்கோ அதை போய் பார்த்து அதுல இருக்கக்கூடிய சின்ன உருவமா இருக்கக்கூடிய அந்த வியாதிகளை கூட நுணுக்கமா எங்களால வந்து பார்க்க முடியும். அது பின்னாடி இன்னைக்கு இல்லை, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சுக்கு கண்டிப்பா உங்களுக்கு அந்த வியாதி வரும், அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதை வந்து முன்கூட்டியே நாங்க வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுறோம். 70 வயசு ஒருத்தர் வந்து என்னை பார்க்க வந்தார். அவருக்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அது வந்து அதிகமாக இருக்கும்போது நான் சொன்னேன், ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆமாங்க, நான் செக் பண்ணிட்டு வந்தேன், ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் மூகாம்பிகை கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க சார், பௌர்ணமிக்கு உங்களுக்கு கொழுப்பெல்லாம் வந்து உங்களுக்கு முழுசும் கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதே மாதிரி அவர் வந்து போனார். போயிட்டு வந்து திரும்ப போய் செக் பண்ணிட்டு வந்தார், டாக்டர்கிட்ட கொழுப்பு இல்லைம்மான்னு சொன்னார். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு கோவையில் இருக்கிற பொன்னையா ராஜபுரத்துக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிற அனுசையா தேவி தனக்குள்ள இருக்கிற ஒரு அமானுஷ சக்தியால தன்னை தேடி வரவங்களுக்கு 5 வருஷம் கழிச்சு என்ன நோய் வருங்கிறத முன்கூட்டியே கணிச்சு அதற்கான தீர்வுகளை சொல்றாங்க. இன்னைக்கு நான் அவங்கள சந்திச்சு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட முன்ஜென்ம வினைதான் நோய் வர காரணமா இருக்குன்னு சொல்றாங்க அனுசையா தேவி. அதை கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனைகளை தீர்க்க முடியும்னு இவங்க நம்புறாங்க. இப்படி பிரச்சனைகளுக்கு காரணமான கர்ம வினைகளை குறைக்க பழமையான கோயில்களுக்கு போய் வழிபாடுகள் செய்ய சொல்றாங்க அனுசையா தேவி. ஒவ்வொரு கோயிலுக்கும் குறிப்பிட்ட அதிர்வலைகள் உண்டு. அதே மாதிரி ஒவ்வொரு நாட்களுக்கும் சில அதிர்வுகள் உண்டு. அதனால தான் குறிப்பிட்ட நாட்களில் செய்யப்படும் பரிகாரங்களுக்கு உடனே பலன் கிடைக்கிறதா அனுசையா தேவி சொல்றாங்க. இப்போ ஒருத்தவங்களை பார்த்தோன்னே வந்து ப்ரெடிக்ஷனில் வந்து அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இதெல்லாம் சொல்கிறீங்க. இப்போ வந்து சில கோயில்களுக்கு போனால் சரியாகும் அப்படின்னு கூட சொல்லி அனுப்புகிறீங்க. அது எப்படி சரியாகும்? ஒரு கோயிலுக்கு போய் வேண்டுதல் மூலமா வந்துட்டு அந்த உடல் பிரச்சனைகள் வந்து சரியாயிடுமா? ஒவ்வொரு கோயிலுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோபுரங்கள் வந்து ஆகாயத்தோடு தொடர்புள்ளது தான். அதனுடைய அடிக்கணக்குகள் முதல் கொண்டு நீளம், ஒரு கோயிலினுடைய அமைப்பு, நீளம், அகலம், அடிக்கணக்கு, அந்த ஒவ்வொரு கல்லினுடைய பதிவுகள் கூட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய செல்லுடைய சக்திகளை, நம்மளுடைய திசுக்களோடு சேர்ந்த இணைவுகளை கொடுத்துருக்கு தொடர்பில். சிவன் கோயிலாகனாலும் காளி கோயில், முருகன் கோயில், அந்த மாதிரி நிறைய பழங்கால கோயில்கள் தான். இப்போ கட்டுற புது கோயில்களில் நம்மளுக்கு கரெக்டான அலைவரிசை வந்து கிடைக்காது. ஏன்னா ஈசானியத்தை வந்து பலமாக்கி இன்றைக்கி வந்து யாரும் கோயில் கட்டுறது இல்லை. ஆனால் நம்ம அந்த பழங்காலத்துலேருந்து கிடைக்க போதும் வந்து கதிர்வீச்சுக்கள் வந்து நம்ம ஆகாயத்துலேருந்து அந்த கோபுரம் வாங்கி அதை வந்து அலைவரிசையை மாற்றிடும். அலைவரிசையாக மாற்றி அது வந்து ஓசைன்னா ஓசையாகவும், சிவனுடைய
காந்த சக்தியில் வந்து ஓசைகள் மட்டும்தான், ரீங்காரம் பண்ணக்கூடிய ஓசைகள் மட்டும்தான் இருக்கும். அது அம்மனுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சிலை வடிவத்தில் அந்த ஓசை வந்து ஒளியாக மாறி இருக்கும். அந்தந்த காலக்கிரமங்களில் எங்கெங்கெல்லாம் யார் எந்த சித்தர்கள் வந்து கட்டினாங்களோ அவங்களுடைய அந்த சஞ்சிதம்னு சொல்லக்கூடிய பாவம், பாவத்தினுடைய தன்மையை போக்குறதுக்கு அவங்க வந்து கட்டின அந்த சிவன் கோயில்லையே அந்த மாதிரியான உருவ அமைப்புகள் கொண்ட சில வித்தியாசமான சில உருவங்களையும் வைப்பாங்க. அந்த மாதிரி கால நிலைகளில் இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சக்தியை நம்ம உடம்பினுடைய எந்த பாகத்தோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணணுமோ அந்த பாகத்துக்கு வந்து அந்த அளவுக்கு வேகம் இருக்கும் அதில். அந்த மாதிரியான காலங்களை எல்லாம் கணக்கு போட்டு அதை இன்னும் கொஞ்சம் வேகமாக கொடுக்கறதுக்கு சில திதிகளையும் நாங்கள் அதோட சேர்த்துவோம். பௌர்ணமியோ அமாவாசையோ பிரதமையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் பிறையோ சதுர்த்தியோ அந்த மாதிரி காலங்களை நாங்கள் இது பண்ணும்போது அது வந்து கரெக்டாயிருக்கும். 70 வயசான ஒரு பெரியவர் கொலஸ்ட்ரால் பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்காரு. அவரை பௌர்ணமி நாள்ல மூகாம்பிகை கோயிலுக்கு போய் வர சொல்லியிருக்காங்க. அங்க போய் வந்ததுமே அந்த பெரியவரோட கொலஸ்ட்ரால் பிரச்சனை சரியாயிருக்கு. மூகாம்பிகை கோயிலுக்கு நம்மோட உடம்புல இருக்கிற கால்சியம் உப்ப கரைக்கிற தன்மை இருக்கிறதால தான் தான் அவர் அந்த கோயிலுக்கு போக சொன்னதா இவங்க சொல்றது ஒரு புது தகவலா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல முடியுமா இந்த பிரச்சனைக்கு இந்த கோயிலுக்கு போய்? எனக்கு 70 வயசு ஒருத்தர் வந்து என்னை பார்க்க வந்தார். அவருக்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அது வந்து அதிகமாக இருக்கும்போது நான் சொன்னேன், ரொம்ப அதிகமாக இருக்கு, ஆமாங்க நான் செக் பண்ணிட்டு வந்தேன், ரொம்ப அதிகமாக இருக்குது, நீங்கள் மூகாம்பிகை கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க சார், பௌர்ணமிக்கு உங்களுக்கு கொழுப்பெல்லாம் வந்து உங்களுக்கு முழுசும் கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதே மாதிரி அவர் வந்து போனார், போயிட்டு வந்து திரும்ப போய் செக் பண்ணிட்டு வந்தார், டாக்டர்கிட்ட கொழுப்பு இல்லைம்மான்னு சொன்னார். காரணம் என்னென்னா அந்த மூகாம்பிகை கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பௌர்ணமி காலங்களில் பொதுவாகவே அந்த மூகாம்பிகைன்றது வந்து பௌர்ணமியை அதிகமாக கொண்ட இடம். ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய அந்த வெள்ளை நிறத்தை அந்த உப்புக்களாக மாற்றி அங்கே வந்து எப்பவுமே அது வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புள்ள இடம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கால்சியம் அல்லாத நிறைய உப்புக்கள் வந்து நம்ம ரத்தத்தில் வந்து போகும்போதே அக்னியாக மாறிடும். அது உப்புக்கள் தான் அக்னி. அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வேதியியல் மாற்றம் அடையும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அமிலத்தன்மையோட சேர்ந்து அந்த அந்த வேதியியல் மாற்றம் அடையும் போது அது அக்னியாக மாறி 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 அந்த கொழுப்பை நீராக மாற்றி கரைச்சிடும். அப்படிதான் ஒவ்வொரு வியாதிகளுக்கும் நாங்கள் வந்து மருந்து வந்து ஆமாம் மருந்து சொல்லுவோம் நாங்கள். இப்படி பலரோட வாழ்க்கையில தன்னோட அமானுஷ சக்தி மூலமா நம்பிக்கையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிற அனுசியா தேவி எனக்கு ஒரு ஆச்சரியமான கேரக்டரா தெரிஞ்சாங்க. நாம இதுவரைக்கும் எத்தனையோ விதமான வித்தியாசமான கேரக்டர்ஸை நம்மளோட மூன்றாவது கண் நிகழ்ச்சி மூலமாக பார்த்துருக்கோம். ஆனால் இவங்க ஒரு சாமியாடியாகவும் இல்லாமல் ஒரு ஹீலராகவும் இல்லாமல் யாராலையும் புரிஞ்சிக்க முடியாத ஒரு புதிராக இருக்காங்கன்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. வேற ஒரு வித்தியாசமான அனுபவத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி மீண்டும் நாளை பகல் 12:30 மறு ஒளிபரப்பாகும். கொல்லிமலை கோரக்கர் குகையில் கிடைத்த ஓலை சுவடி. உலகத்துல என்னென்னலாம் நடக்க போகுது, என்னென்ன நடந்தது, எல்லா ரகசியமும் தாகபுத்தின் இடத்துல தான் இருக்கு. நடக்க போவதாக சொல்லும் அதிர்ச்சி தகவல்கள். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். தெரியல.